வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீனம் டிசம்பர் மாத ராசி பலன். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துடைய கடைசி ராசியான டிசம்பரில் குரு 10ஆம் இடத்துல, சனி 6 கிரக சேர்க்கைகள் 10ஆம் இடத்துல சந்திக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல, டிசம்பர் 15 என்ட்ரி. புதன் 25ஆம் தேதி 10ஆம் இடத்துல. 5th of December புதனுடைய என்ட்ரி வந்து 9, அதாவது விருச்சிகம்ல. செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் அப் டு 25th of December வரைக்கும் உங்களுக்கு வந்து துலாம்லையும், 25ஆம் தேதி உங்களுக்கு விருச்சிகம்லையும் செவ்வாயுடைய பயிற்சி நடக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் 9, 10, 11 வரதெல்லாம் ஃபேவரபிள் தான். இந்த செவ்வாய் வந்து மந்தோடைய பிகினில் 8 இருந்தாலும் கூட உங்களுக்கு செகண்ட் ஹவுஸை பார்வையிடறதுனால இன்கம் வைஸ் நல்லாயிருக்கு, ஃபேமிலி வைஸ் ஓகே. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் பொதுவாக 8 போனால் இந்த கரண்ட்டு, இந்த உஷ்ணம், இந்த ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, மீனம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? 10 உள்ள கோள்கள் பதவி உயர்வு கொடுக்கும். 10 உள்ள கோள்கள், 6 கோள்கள் சேர்க்கை இடம் மாற்றத்தை கொடுக்கும். ஊர் மாற்றம், வேலை மாற்றம், கல்வி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய லட்சியம், இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஸோ குருவுடைய ராசியான மீனத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பரில் குரு பெயர்ச்சி 10 வந்தாலும் கூட இது ஒரு யோகம், சனி அங்கேயே இருக்குது. 25ஆம் தேதி எல்லா கிரகங்களும் ஒன்றா சேரும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் இது மாதிரி கூட்டணி இருக்கானும் செக் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள். உங்களோட ஜனனகால ஜாதகமில் எப்படி கோள்கள் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அதில் யோகங்கள் எப்படி இருக்குது, எப்படி பாக்ஸ் வந்து உங்கள் சார்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு, உங்களுடைய தசாபுத்தி என்ன, யோகமா அவயோகமா. லைஃப் ஹாரஸ்கோப் .in உள்ளே போங்க, ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அதுக்கு பிறகு இந்த பிளான்ட்டுடைய டிரான்சிட்ஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, நம்ம பர்த் சார்ட் எப்படி இருக்குது, இந்த டிரான்சிட் எப்படி இருக்குது, இது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் இந்த 10 and 11. செவ்வாய் கூட 25th உள்ளே வந்துடுற 9, பூமி யோகம் கொடுக்கும். ஒரு நல்ல வேலை வேணுமா, வேலை கொடுக்கும். ஃப்ரெஷருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஜாபில் சேஞ்ச் வேணும், சேஞ்ச் வேணும்னு நினச்சவங்களுக்கு சேஞ்சுக்கு இந்த மாதத்தை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு ப்ரீ இண்டிகேஷன் கூட கிடைக்கும். ஜனவரியில் ஜாப் கொடுத்தா கூட ப்ரீ இண்டிகேஷன் கிடைக்கும். சில பேர் குவிட் பண்ணிட்டு போகலான்னு நினைப்பாங்க. ராசி பிரகாரம் குவிட் பண்ணிட்டு போகலாம். பர்த் சார்ட்டில் உள்ள தசாபதி நல்லா இருந்தால் தைரியமாக செய்யலாம், செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 11 வந்து சுக்கிரன் இந்த ராசிக்கு வந்து படு பாதகர், கெட்ட பலனையே கொடுக்குறோம். அதுவே தனித்து 11 வருது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கெடுதல் செய்ய வேண்டிய கிரகமே நன்மையை செஞ்சிடும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 10 குரு ஆட்சி, குருவுடைய வீட்டை எல்லாரும் அவருடைய கண்ட்ரோலில். இப்போ சூரியன் வந்து ரோகாதிபதியாக இருந்தாலும் ஒரு போட்டி பதவியில் தான் வெற்றி, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண வைக்கும், எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். குரு பார்வை 4 விழுந்தால் வெளிநாடு போக வைக்கும், பயணங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கும், வீடு வாங்க வைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதிவுனால குடும்ப விருத்தியாகும். செவ்வாய் வலுப்பெறும்போது அது இன்னும் யோகத்தை கொடுக்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக கூட்டணிகள், இந்த கிரக சேர்க்கைகள், வித்தியாசமான காரகத்துவத்தை கொண்ட தன்மைகளை கொண்ட இந்த கிரகங்கள் மீனத்துக்கு நன்மை தான் செய்யும், தீமை அதிகம் செய்யாது. அது குருவுடைய வீட்டில் இருந்தாலும் சுபத்தன்மையும் அடையும். இப்போ நிறைய விஷயங்கள் மீனம் வந்து நம்ம வந்து ஃபேவராக பார்க்குறோம். கடைசி ராசி மீனம், கடைசி வருடம் இந்த வருடம் 2019 டிசம்பர் மாதம். ஆல்மோஸ்ட் நிறைய பலன்கள் மீனம்க்கு வந்து. நெக்ஸ்ட் இயரில் நம்ம எடுத்தோம்னா சனியுடைய சேஞ்ச் இன்னும் பாசிட்டிவாக வைப்ரேட் ஆகும், அதோடைய ப்ரீ இண்டிகேஷன் டிசம்பரில் தெரியும்.
எப்பவுமே ஒரு ராசிக்கு பலன் நடக்கும்போது அதுக்கு முன்கூட்டியே சில பலன்கள் தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் பண்ண வேண்டிய பிளானுக்கு டிசம்பரில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு ட்ரையல், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள். சேஞ்ச் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்சுக்கு வந்து தயாராகிடுங்க, ஏன்னா மாற்றங்கள் நிறைந்த ஆண்டு அடுத்த ஆண்டு. இந்த ஆண்டு அதுக்கு உண்டான ஒரு ப்ரீ இண்டிகேஷன் நிறைய தெரிய வரும். டிசம்பர் மாதத்தில் பிளான்ஸை சூப்பராக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். லோன் ஸ்ட்ரைக் பண்ணி லோன் கிடைக்கும், ஏன்னா பத்தில் குரு, லோன் வேணுமா லோன் கிடைக்கும். பேங்க் ஃபீல்டில் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கிளிக் பண்ணி கொடுத்துரும். டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஸ்பீக்கிங், பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வந்து பேசுகிறதா இருக்குது, கன்சல்டண்ட்டாக இருக்கிறீங்க, கன்சல்டன்சி நடத்துகிறீங்கன்னா அதுக்கும் ஃபேவரபுளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்குது. ஸோ டிசம்பர் மாதம் 2019 பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி கடைசி ராசி, நன்மைகளை அடையக்கூடிய யோகங்களுடைய ஒரு ராசி. ஐந்து கூடிய சந்திரன் 10 இடத்துல வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே சில பிரச்சனை ஜாப்ல இருக்குன்னா அதையும் கூட சால்வ் பண்ணி கொடுக்கும், வேற இமிடியட் சான்ஸ் கொடுக்கும். கடன்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், ஏன்னா சனி 11 போக போகிறார் அடுத்தது. அவருடைய முன்கூட்டின பார்வை வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஃபேமிலி பரவாயில்ல, 25th வரைக்கும் செவ்வாய் 8 இருக்க வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் அதுவும் சமாதானத்துக்கு வந்துடும். ஓவரால் மீனம் ராசி நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஒரு லக்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸோ ஒரு சேஞ்சஸோ கிடைக்கிறதுக்கூட வாய்ப்புகள் பூரணமாக உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்தோட திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையோடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியனை அது வந்து தாக்கக்கூடிய சக்தியை அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இது தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தியை உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தையே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுனா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும் பெரிய வசதியாகவோ இல்லை பெரிய ஆளுமையோ இல்லை பெரிய திறமையாவோ இல்லை பெரிய படிப்புடையவராகவோ இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கூட, 100 பேர் நீங்கள் ஒரு சும்மா ஒரு ரிசர்ச்சுக்காக 100 பேர் எடுத்தீங்கன்னா, ஒரு 20 பேர் தான் அந்த குழந்தைங்களுடைய தகப்பனார், 20 பேர் தான் வந்து பதவியோ அதிகாரமோ படிப்போ வசதியோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க, மற்றவங்கலாம் சராசரியாக தான் இருக்காங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, சூரியன் வந்து படைக்கும்பொழுதே கடவுளுடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னா, அந்த லக்னப்படியும் அந்த டிகிரி வைஸோ அந்த கோள்களுடைய நகரப்படியும் அந்த கூட்டணி படியும்